ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது, தீபாவளி அன்னைக்கு நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டு, ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டு. இது 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே தீபாவளிக்கு ஒரு 5 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பாயாசம் வைக்கிற நேரத்தை விடவே ரொம்ப கம்மியான நேரம் தான் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளிக்கு இந்த சூப்பரான ஸ்வீட் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளிக்கு சூப்பரான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் அந்த கருப்பு தோலெல்லாம் எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக தான் அரைக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டோம். இந்த அளவு நல்லா பொடியாக வந்துடும். நம்ம திருவனா இப்படி பொடியாக வராது. நம்ம மிக்சியில் போட்டால் நல்லா பொடியாக வந்துடும். இந்த அளவு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சிட்டோம், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆனவுடனே நம்ம இப்போது இந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கணும். இதை போட்டுடலாம், சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா வறுத்து விடலாம். அயில வைக்க வேண்டாம், தீஞ்சு போயிடும். அப்படியே வறுத்து விட்டுறலாம். கடையில் நம்ம வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இது செஞ்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சு வறுத்து விட்டுட்டே இருக்கணும், விடாமல் வறுக்கணும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தான் நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் வந்து 1/4 லிட்டர் நான் ஆவின் பால் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஆரஞ்சு கலர் பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காக இருக்கும். அதுக்கு தான் அது வாங்கிக்கிட்டது நல்லது. இல்லாட்டி நம்ம சாதாரண ஆவின் பாலே வாங்கிக்கலாம், இல்லை பசும்பாலும் நம்ம இதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 லிட்டர் வாங்கி நம்ம செய்கிறோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இதில் கால் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பால் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம காலையில் தீபாவளி அன்னைக்கு நம்ம பாயாசம் வைக்கிற அந்த டைம்குள்ளேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பால் பவுடர் போடுறதுனால இந்த தண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாயிரும். 1/2 கப் அளவு நீங்கள் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ இதில் வந்து சர்க்கரை வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் கரையும். நம்ம அப்படியே பொடி பண்ணாமல் போட்டோன்னா கரையாத அடியில் அப்படியே சர்க்கரை நின்றுக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிட்டோம். பேன் நல்லா காயட்டும், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு போதும். கெட்டியாகாமல் அப்படியே நல்லா நம்ம கை விடாமல் கலக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாயிரும். சரி, இந்த அளவு போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இதில் 1/4 கால்வாசி அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நம்ம அதை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லா நெய் தடவிக்கணும். நெய்யோ ஆயிலோ தடவிக்கணும். தடவிட்டு அப்புறம் நம்ம இதை ஊற்றுனோன்னா அது வந்து ஒட்டாமல் வரும், அழகாக வரும். அடுத்து பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேர்த்திக்கலாம்.
ஃபுட் கலர் ஒரு 4-5 சொட்டு ஊற்றினா போதும். இது நம்ம ரோஸ் மிக்ஸ் எடுத்துருக்கோம், அதில் ஒரு 5 சொட்டு நம்ம விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல டார்க் கலர் வேணால் இன்னும் ஒரு 2 சொட்டு சேர்த்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாமல் ஒரு கப்பில் ஊற்றிருக்கோம். இது வந்து அந்த க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துனது, 2 கப்பில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 கப்பில் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணோம்ல, அதே நம்ம இன்னும் 2 கப்பில் விட்டுக்கலாம். இது வந்து அந்த கப்பில் வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ நம்ம நல்லா தடவிக்கணும், அப்போ தான் நல்லா அப்படியே ஒட்டாமல் வரும், இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும். சரி, இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 hours நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அப்படியே கையிலேயே அப்படியே வருது, சைட்லெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது. நம்ம அதை நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்று தடவணுன்னா அப்படியே வந்துடும், இல்லாட்டி அதில் ஒட்டிக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து அப்படியே நல்லா வலுவலுன்னு நல்லா வந்துடும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றையாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சோம்ல, அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஸ்வீட்லேயும் நம்ம அதில் ஒரு பாதாமோ இல்லை முந்திரியோ செரியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி அப்படியே நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், பாதாம் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த தேங்காவை அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக அந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.